15% தீபாவளி சிறப்பு தள்ளுபடி. புதிய கொரியன் வெரைட்டி நகைகள் சோழிங்கநல்லூர் டோபாஸ் ஃபுட் ஸ்ட்ரீட்டில். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் பகலாமுகி வித்மே சம்பினும் தன்னோ தேவி பிரஜோதியாத். நான் வந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆற்காடு சுப முகூர்த்த பஞ்சாங்க முறப்படி 4/11/2024 அன்று நவம்பர் 4 சனி மக்கர நிதித்தியாவது. ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ சனி மக்கர நிதித்தியான பிறகு 10 வந்திருக்கார். சனி பகவான் 10 வந்திருக்கார். அந்த 10 இருந்துட்டு அவருடைய பார்வை பலனும் நல்ல பலனாக தான் இருக்க போகுது. அதை பற்றி அப்போ சொல்ல போகிறேன். பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்களுக்கு 10 சனி பகவான் வந்திருக்கனால தொழில், உத்தியோகம், வியாபாரம் அதெல்லாம் கொஞ்சம் இதனால் இருக்கிற இந்த பிரச்சனை கொஞ்சம் தடங்கள், தாமதங்கள் இப்படி வந்து வரும். சும்மா வேலை கிடைக்காதவங்களுக்கு கொஞ்சம் வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி தடங்களாகும். இவங்க உங்கள் இஷ்டப்பட்ட வேலை கிடைக்காமல் போகும். தொழிலையும் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். வியாபாரத்துலையும் கொஞ்சம் வாடிக்கையாளர் குறைவாக இருப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. இருந்தாலும் இது வந்து எல்லாமே ஒரு 1.5 காலத்துக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சரியாயிடும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதத்துக்கு மேலே உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாகிடும். இந்த ஒரு 3 காலங்கள் போட்டாலே போதும். நவம்பர், டிசம்பர், ஜனவரி கடந்துட்டாங்களே போதும். உங்களுக்கு பிப்ரவரி மாதத்துலேருந்து நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. இது இல்லாமல் உங்களுக்கு பிடிவாத குணங்கள் கொஞ்சம் தளர்த்திக்கணும். அடிக்கடி பயணங்களுக்கு போகிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் தலையிடக்கூடாது. தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் வம்பு வழக்குகள், பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இருந்தாலும் நல்ல விஷயங்களும் நடக்க தான் போதும். அந்த மாதிரி என்ன விஷயங்கள் கேட்டிங்கனாக்கா, சுபகாரி முயற்சி பலிதமாகும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு திருமணத்துக்கு ஏற்ற வரணும் இருந்தால் அவங்களுக்கு திருமணம் நடக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். இது மாதிரி கிடைக்க போகுது. இதெல்லாம் நல்ல விஷயமாக நடக்க போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சனிபவனுடைய இந்த வக்கர நிவர்த்தி பலன் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தன்னம்பிக்கை வரும். திடீர்னு ஒரு புத்துணர்ச்சி உடம்புல வந்து அது செய்யலாமே, இது செய்யலாமே அப்படி தான் நினைப்பீங்க. இது மாதிரிலாம் நடக்கக்கூடிய விஷயமா இருக்க போகுது. குரு வந்து உங்களுக்கு ஜென்ம குருவாக இருந்தாலும் வக்ரம் பெற்றிருக்கார். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது குரு உங்களுக்கு வக்ரம் பெறுவது ரொம்ப விசேஷம். ஏன்னா சுக்கரன் பிற ராசி அதிபதி இருக்கிறனால உங்களை வக்ரம் பெறுவது மிக நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது சனியோடைய பலன் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். நிறைய பேர் வந்து அந்நிய இனத்தவர்னு சொல்லுவாங்களே, அந்நிய இனத்தவர், அந்நிய நாடு, வேறு வெளிநாடு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நாட்டில் உள்ள தொடர்பு ஏற்படும். அந்நிய இனத்தவர்னாக்கா நம்ம வேற்று மொழி பேசுகிறவங்க, வேற்று மதத்தவங்க, அவங்களாமேல அவங்களுக்கு உதவி தாசல் கிடைக்கும். சில பேர் பார்த்திங்கனாக்கா நிறைய நம்ம அடுத்த மதத்தில் உள்ளவங்க தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. நிறைய அந்நிய மொழி பேசுகிறவங்க தான் ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து அவங்கவுங்க ஜாதகப்படி உள்ள நடக்கிற விஷயங்கள். அதனால் அந்த மாதிரி தான் இப்போது உங்களை காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்க போகுது. அப்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு நீங்கள் அந்நிய இனத்தவர், அந்நிய மதத்தவரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்க மூலிமா நல்லது நடக்கும். வெளிவட்டார் பழக்கம் நல்ல உதவியை கூட உதவிகரமாக இருக்க போகுது. உங்களுக்கு பெண்களால் சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த பெண்களோட பழக போதோ, தகாத நட்பாக இருக்கக்கூடாது, கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது, இதுமாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அவங்கக்கிட்ட கொடுக்குற வாக்குறுதிலாம் கரெக்டாக இருக்கணும். அதெல்லாம் கூட சில பிரச்சனைகள் வரதுக்கு உங்களுக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது. இது பொதுவான பலன் தான். அப்போது அந்த வாக்குறுதிகளை வந்து சொல்லும்போது கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். முடிஞ்சால் முடியும்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடணும். இப்படி தான் பண்ணணும். இது வந்து கடன் பிரச்சனைக்கும் உங்களுக்கு ஏற்றதாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கடன் வாங்குறீங்க, இந்த தேதி இப்போ முடியாது, கொஞ்சம் லேட்டாக தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். முன்னாடியே சொல்லிடலாம். நீங்கள் இத்தனை தேதியில் கொடுத்துருன்னு சொல்லிட்டு கொடுக்க முடியுன்னா அதனால பிரச்சனைகள் வரும். வாக்குவாதம் முற்றி சண்டை சச்சரவு வந்து வம்பு வழக்குகள் கண்டிப்பாக ஏற்படும். இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது தான் அப்படி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் குறைச்சிட்டு வரலாம். அப்போ ரிசர்வாக இருக்காங்க, இதெல்லாம் பிரச்சனைலாம் தீர்ந்துடும். இது இல்லாமல் ஒரு புதுவிதமான அனுபவம் உங்களுக்கு எடுப்போம். ஒரு பயணத்தில் அந்த பயணம் மூலமாக அனுபவம் கிடைக்கும், ஒரு நட்பு கிடைக்கும். அந்த நட்பு மூலயமா உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது ரிஷபராசிக்காரங்களுக்கு. இது உண்மையான விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, ரிஷபராசிக்காரங்களுக்கு இறை பரிகாரம்னு பார்க்கும்பொழுது நீங்கள் சனியுடைய வக்கர நிவர்த்தி பலன் தானே சொல்லிட்டு வரேன். அதனால் சனி பகவானுக்கு வந்து ஆஞ்சநேயருக்கு காலையில் பண்ணுறது இல்லாமல் விஸ்வரூப தரிசனம், அந்த ஆஞ்சனையுடைய தரிசனம் ஃபஸ்ட்டு பார்க்குறது, அது மாதிரி பார்க்கணும். இதில் நீங்கள் இரட்டை ஆஞ்சநேயரை பார்க்கணும். ரெண்டு ஆஞ்சநேயர், அதாவது ரெண்டு ஆஞ்சநேயர் சில கோயிலில் இருப்பாங்க, ரொம்ப அத்திபுத்த மாதிரி இருப்பாங்க, அதை பார்க்கலாம். அப்படி இல்லை என்றால் இரண்டு முறை ஒரு இரண்டு ஆஞ்சநேயர் கோயில் போய் பார்க்கலாம். கோயில் இப்போ நிறைய கோயில்கள் நிறைய இருக்குது. ஆஞ்சநேயர் கோயில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருக்கணும் போகலாம், இல்லை தனியாக வெளியே கிளம்பி போயிட்டு வரலாம். அன்றைய தினமே பார்த்தணும். ஒரே தினத்திலே இரண்டு ஆஞ்சநேயர்களை பார்த்து
வழிபடுவது உங்களுக்கு ஏற்ற ராசிக்கேற்ற சிறப்பான பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி பண்ணிட்டுவாங்க. மாலை வேளையிலே சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணலாம், ஆராதனை பண்ணலாம், வஸ்திரம் சாத்தலாம், கண்டிப்பாக எள் விளக்கு போடணும், எள் தீபம் போடணும். இதில் எழுதி எழுதி பற்றி எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கும். 11 எள் தீபங்கள் எப்பவுமே ரெண்டு ரெண்டு தான் சொல்லுவாங்க மினிமம். இந்த பரிகாரத்தின் போது 11 தீபங்கள் போடுவதுதான் சால சிறந்தது. அதனால் 11 எள் தீபங்கள் போட வேண்டும். போட்டு நீங்கள் கடையில் இருந்தாலும் கோயிலில் இருந்தாலும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா வீட்டிலேருந்து ரெடி பண்ணி கொண்டு போகலாம். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சனி வக்கர நிவர்த்தி பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது செய்யும். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும்பொழுது பெண்களுக்கு ஏற்ற தான தர்மங்கள் தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ரொம்ப கஷ்டப்படுற பெண்கள், திருமணத்துக்கு முடியாமல் இருக்கக்கூடிய பெண்கள், வயதான பெண்கள் நிறைய வைப்பாங்க. அம்மாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், அவங்கள சில குடும்பத்தில் பார்க்க கூட மாட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அவங்களுக்கு போய் உதவி பண்ணலாம். உங்கள் அந்த வீட்டுக்கு போய் வர பழக்கம் வந்து அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணலாம். கேட்காம உதவி பண்ணணும். நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்கன்னு சொல்லக்கூடாது யாருக்கும். இப்படி தான் பண்ணணும். அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. இல்லைனா வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா அங்கே உங்களை பார்க்குற நேரத்தில் பார்க்கும்போது கிடைக்கும்போது கண்ணெலாம் பார்க்கும்போது காதில் கேட்குற விஷயங்கள் அது மாதிரி தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு போய் தேடி போய் உதவி பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் தானம் பண்ணணும். இல்லைனா அனாதாசம் இருக்கவே இருக்குது. அங்கே போனீங்கன்னாக்கா முதியோர்களும் இருக்குது. அந்த முதியோர் இல்லத்தில் போனீங்கன்னா வயதான பெண்மணிகளுக்கு பண்ணிட்டு முதல்ல செய்யணும். அவங்களுக்கு ஆண்களுக்கும் செய்யலாம், முதல் வந்து பெண்களுக்கு செய்கிறது நல்லது. உங்கள் ராசிக்கேற்ற பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த முதியோருக்கேற்ற தானம் பண்ணிட்டு அவங்க மனசு சந்தோஷப்படணும். அவங்களுக்கு வெறும் சாப்பாடு மட்டும் இல்லை, அவங்க துணிமணி வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு தேவையான பொருட்கள் இங்கே கேட்கலாம். கேட்டால் அவங்க சொல்லுவாங்க எனக்கு இது இருந்தால் நல்லாயிருக்கும், இது இருந்தால் நல்லாயிருக்கும், இது கிடைக்கல, என்னால் முடியலை, அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போது அது கேட்ட பொருட்களை வாங்கி கொடுத்து அந்த அவங்களுடைய மன நிறைவு ஏற்பட்டு அந்த சந்தோஷத்தோட உங்களை அந்த புண்ணியம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது அந்த பரிகாரமே பரிகாரம் செய்யலாம் கூட இந்த புண்ணியம் வந்து சேர்ந்து உங்களுக்கு அதனுடைய சக்தியை கொடுக்கும். பரிகாரம் செய்யக்கூடிய வேலையே இந்த புண்ணியம் செஞ்சிடும் கண்டிப்பாக. புண்ணியத்துக்கு உண்டான சக்தி வேறு எதுக்குமே கிடையாது. அதனால் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்கினீங்களா. இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த சனி வக்கிரம் வந்து பலன் நல்லபடியாக கொடுக்கும். நல்ல விஷயம் தான் நடக்க போகுது. பெரும்பாலும் வந்து சில உடம்புக்கு ஆரோக்கியம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் உடனே பார்த்து பார்த்து நீங்கள் சரி பண்ணிக்கிட்டால் இழந்து வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் சனி பயிற்சி ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மற்ற பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. இப்போ சனி வக்கிரம் வந்து பலன் மட்டும் தான் சொல்கிறேன். அதனால் இதை மட்டும் கேட்டு நீங்கள் எல்லா நாளும் உங்களை போட்டு வாழணும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.